நாம் அக்குவேராக ஆணி வேறாக தெரிந்து கொள்வது கட்டாயம். 11 மனைவிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நிக்காஹை பற்றி நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். ஹதீஜா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்கா செய்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். திருமணம் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா அம்மா அவர்களுக்கோ 40 வயது. முதல் திருமணம் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட 15 வயது மூத்த, அதுவும் இரண்டு கணவர்களிடத்திலே வாழ்ந்திருந்த அந்த ஹதீஜா அம்மா அம்மையாரிடத்திலே திருமணம் செய்து கொள்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்றார். இந்த ஒரு திருமணமே போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணாசை பிடித்தவர்களாக இருக்கவே முடியாது. உண்மையில் பெண்ணாசை பிடித்தவராக இருந்தால் விதவையை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொள்வாரா? அதிலும் 15 வயது மூத்தவராக இருக்கக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒத்துக்கொள்வாரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களோடு தான் வாழ்ந்தார்கள். 25 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது நிக்கா செய்யவே இல்லை. ஹதீஜா அம்மையாரோடு மட்டுமே வாழ்ந்தார்கள். இரண்டாவது நிக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா அம்மா அவர்களை நிக்கா செய்கின்ற போது ஹதீஜா அம்மையார் உயிரோடு இல்லை. முதல் மனைவி இறந்த பிறகுதான், அவர்களை பிரிந்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த மனைவியை பற்றிய யோசித்தார்கள் என்றார். அந்த மனைவியை அவர்கள் அவ்வளவு பொருந்தி இருந்தார்கள் என்று அர்த்தம். ஹதீஜா அம்மையார் ஒரு கணவனுக்கான உரிமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதிலே ஒரு சுவனத்தின் முன்மாதிரி பெண் என்று சொல்ல முடியும்படியான அளவிற்கு அவர்கள் ஒரு கணவனை சரியான முறையில் கவனித்துக் கொள்வதில் அக்கறை உள்ள பெண்ணாக இருந்திருக்கிறார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு மனைவி வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஹதீஜா அம்மையார் அவர்களோடு குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தினார்கள். ஹதீஜா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு சௌதா அம்மா அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த இரண்டாவது திருமணம் நடக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது, அவர்களுடைய மனைவி சௌதா அம்மா அவர்களுக்கு 56 வயது. இரண்டாவது திருமணம் செய்கிறார்களே, இந்த பெண்ணாவது கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லவா? பெண்ணாசை பிடித்தவராக ஒரு பேச்சுக்கு சொல்வதாக இருந்தால் இரண்டாவது பெண்ணையாவது இளவயது திருமணமாக முடித்திருக்கலாம், கன்னி பெண்ணாக தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் 50 வயது உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 56 வயது உள்ள சௌதா அம்மா அவர்களை நிக்காஹ் முடிக்கிறார்கள். மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தின் போது வயது 6. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மகள் விஷயத்தில் அபிப்பிராயப்பட்டதால் நடந்த திருமணம் தான் இது. ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான இஸ்லாமியர்களிடத்தில் இந்த சந்தேகம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது ஆயிஷாமாவையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கலாச்சாரம் என்பது நாட்டுக்கு நாடு மாறுபடும், வித்தியாசப்படும். அந்த காலத்தின் அரபிகள் சிறு வயது குழந்தைகளையும் திருமணம் செய்துவிட்டு குடும்பம் நடத்துவதற்கு தோதுவான காலம் வரை தந்தை வீட்டிலேயே வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் நிக்காஹ் முடித்திருந்தாலும் 9 வயதில் தான் கன்னி பெண்ணுடைய தருணம் வரும்போதுதான் ஆயிஷா அம்மா அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் என்ற வரலாறு வருகிறது. உண்மையில் பெண்ணாசை பிடித்து இந்த காரியத்தை செய்திருந்தால் 6 வயதில் நிக்காஹ் முடித்த உடனே வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கலாம். 3 வருடங்கள் காக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் பெண்ணை பெற்ற தந்தை செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழு விருப்பத்தின் பெயரால் நடந்த திருமணம் தானே தவிர யாரிடத்திலேயும் அபகரித்து கொண்டு வந்த பெண் அல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 3 திருமணம் முடிந்தது. 4வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்தார்கள். இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹஃப்ஸா அம்மா அவர்களும் நிக்கா செய்து கணவனை இழந்த விதவை பெண் தான். 11 மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைவருமே விதவை தான். ஹஃப்ஸா அம்மா அவர்களுடைய வரலாறு, சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர் முடிந்திருந்த நேரம் ஹஃப்ஸா தன்னுடைய மகளுடைய கணவன் மருமகனை இழந்திருந்தார்கள். மருமகன் அந்த போரில் ஷஹீதாகிவிட்டார். விதவையாக வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளுக்கு அடுத்த நிக்கா செய்து வைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். யாருக்கு நிக்கா செய்து கொடுக்கலாம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
அணுகலாம் என்று யோசிக்கிறார்கள். நன்றாக நாம் வரலாற்றை கவனித்துக் கொண்டே வந்தால் பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட 10க்கும் மேற்பட்ட வயது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெரியவர்கள். தன்னுடைய மகளுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று என் மகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று பேசலாம் என்று நினைக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அர்த்தம்? தந்தையை விட 10 வயது அதிகம் உள்ள ஒரு நபரை அந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்வாரா? இது அநியாயமாக தெரியவில்லையா என்றால் அந்த நாட்டு கலாச்சாரம் அப்படித்தான் அமைந்திருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சென்று கேட்டார்கள், என்னுடைய மகளை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சரி என்றும் சொல்லவில்லை, வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, மௌனம் காத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அடுத்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து என்னுடைய மகளை மனம் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார். அவர்களுடைய முதல் மனைவி இறந்திருந்த நேரம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு முதல் மனைவி இறந்து அவர்கள் மனைவி இல்லாமல் இருந்த அந்த நேரம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சென்று கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட என்னுடைய மகளை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க. அவங்களும் கட்டிக்கிறேன்னு சொல்லல, வேணான்னு சொல்லல, மௌனமாக இருந்தார்கள். இந்த இரண்டு பேருடைய மௌனம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெரிய கவலையை கொடுத்தது. என்னுடைய மகள் விதவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் நல்ல ஒரு மனிதருக்கு நிக்கா செய்து தர வேண்டும் என்று கேட்டேன். இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் தான், வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, சரி என்றும் சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார்களே என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சிரித்து கொண்டே கேட்டார்களா, இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மகளுக்கு ஒரு நபி கணவராக வருவதை நீ பிரியப்பட மாட்டாயா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு சந்தோஷத்திலே திகைத்து போனார். யா ரசூலல்லாஹ், என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அதை விட வேறு பெரிய பாக்கியம் எனக்கு என்னவாக இருந்து விட முடியும்? மகிழ்ச்சியிலே ஒத்துக்கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா அம்மா அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த சபையில தான் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகளை மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார்கள் என்று அவருடைய முகத்தை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் நீங்கள் என்னிடத்தில் வந்து கேட்ட பொழுது என்னால் சரி என்றும் சொல்ல முடியவில்லை, வேண்டாம் என்றும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை பெருமானார் வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பார்களே ஆனால் நான் உங்களுடைய மகளை மனமுடிக்க ஆசையோடு தான் இருந்தேன் என்றார். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்களோடு 4வது திருமணம் நடக்கிறது. அதற்கு பிறகு 5வது திருமணம் ஜைனப் பின்து ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணியோடு. இந்த ஜைனப் பின்து ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களாவது கன்னி பெண்ணாக இருப்பார்களா என்று பார்த்தால், 3 கணவரை இழந்து 4வது நிக்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அதுவும் வயது எந்த அளவிற்கு அவர்களுக்கு அதிகமாக இருந்ததென்றால் பெருமானாரிடத்தில் நிக்காக முடிக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, அந்த வயதை நான் கடந்து விட்டேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காக செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு 6வதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிக்காகவும் பாருங்கள், இவர்களும் கன்னிப்பெண் கிடையாது. இவருடைய கணவர் இறந்து விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து என்னை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டபோது இதற்கு முன் அவர் 6 நபர்களுக்கு கணவராக இருந்தார் என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடக்கக்கூடிய நிக்காஹ் இவர்களுக்கு 7வது நிக்காஹ். அவர்களுக்கு அடுத்து ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா 7வது நிக்கா. இந்த ஜெயனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த திருமணத்திலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. இந்த ஜெயனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற இந்த பெண்மணி யார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த மாமி மகள், குரைஷ் குலத்தை சார்ந்த உயர்ந்த குலத்து பெண்மணி அவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகன் ஒருவர் இருந்தார், ஜெயித் என்று அவருடைய பெயர். ஜெயித் ரலியல்லாஹு அவர்களை வளர்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைஷ் குலத்து பெண்மணியான உயர்ந்த தன்னுடைய மாமி மகளை தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு நிக்காஹ் செய்து வைத்தார்கள். இந்த நிக்காஹ் மூலமாக குலப்பெருமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்தார்கள். உயர்ந்த குலத்து பெண், ஆனால் சாதாரண வளர்ப்பு மகனுக்கு பெருமானார் கட்டி கொடுத்தார்கள். இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை அமர்ந்து அவர்களிடத்தில் பேசி பார்த்தார்கள், சேர்ந்து வாழ இருவருக்கும் விருப்பம் இல்லை.
இருவரும் பிரிந்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி அந்த பெண்மணியை விதவையாக விடக் கூடாது என்று அவர்கள் மனம் முடிக்கிறார்கள். மனம் முடிக்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு வயது 35. இந்த நிக்காவில் சில பேர் எப்படி குற்றச்சாட்டு கிளப்பி விடுறான்னா, சொந்த மகனோட மனைவியை, அதாவது மருமகள், சொந்த மகன் கிடையாது வளர்ப்பு மகன் தான், இந்த மகனுடைய மனைவியை மருமகளையே மனம் முடித்து கொண்ட முகம்மது, இவர் பெண் ஆசை பிடித்தவர் என்று சொல்கிறார்கள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், உண்மையில் பெண்மணி அந்த பெண்மணி மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசை இருந்திருந்தால் 18 வயதில இருந்தே முயற்சி செய்திருக்கலாம். தெளிவான சிந்தனை அதுதானே. பெருமானார் நினைத்திருந்தால் அவருக்கு கட்டி வைத்து நீண்ட காலம் வாழ வைத்து பிரித்து அதற்கு பிறகுதான் இவர்கள் மனம் முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி கன்னி பெண்ணாக இருந்த போதே பெருமானார் மனம் முடித்திருக்கலாம். பெருமானார் விரும்பவில்லை, மகனுக்கு முடித்து வைத்தார்கள். அந்த பெண்மணி விதவை ஆன போதுதான் மனம் முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். இது அவர்கள் நினைத்திருந்தால், கன்னி பருவத்தில் செய்திருந்தால் இந்த குற்றச்சாட்டு நியாயமாக பொருந்தும். ஆனால் 35 வயதில் தான் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்களை மனம் முடிக்கிறார்கள். அடுத்து 8வது திருமணம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. பனு முஸ்தலக் என்று ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வெற்றி கண்ட முஸ்லிம்கள் கைதிகளாக நூற்றுக்கணக்கான மக்களை பிடித்து வந்தார்கள். அந்த கைதிகளில் ஒருவர் தான் இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. இவர் உயர்ந்த காஃபியர்களுடைய தலைவரின் மகள். கனிமத் பொருட்களை பங்கு வைக்கின்ற பொழுது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு என்ற சஹாபியினுடைய பங்கிலே இவர் சென்று விட்டார். அதாவது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த அம்மா அடிமை. அவர் சொன்னாரு, என்னோட நீ இருந்து வாழ்றதா இருந்தா எனக்கு அடிமையா இருந்து வாழலாம், அல்லது 7 வெள்ளிக்காசுகளை எனக்கு கொடுத்து விட்டு நீ உரிமையாகிக் கொள்ளலாம் என்றார். 7 வெள்ளிக்காசு எனக்கு கொடுத்துட்டா நீங்க உரிமையாக்கிடலாம், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, உங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், எனக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக வந்து நின்று சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உயர்ந்த குஃபார்களுடைய தலைவரின் மகள், நான் சாபித் இப்னு கைஸுக்கு அடிமையா போயிட்டேன் பங்குல, 7 வெள்ளி கொடுத்தா உரிமையிடுறதா அவர் சொல்றார், எனக்கு 7 வெள்ளி கொடுங்கன்னு கேட்டாங்க. கைதியாக பிடிக்கப்பட்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவ்வளவு தைரியமாக, என்னை விடுவித்துக் கொள்வதற்கு எனக்கு காசு வேண்டும் கொடுங்கள் என்று கேட்கிறார் என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பாடமும் இருக்கிறது. காஃபிராக இருந்த பெண்மணிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சென்றால் நமக்கான உரிமை கிடைக்கும் என்று நம்பினார். அப்படிதானே அதுக்கு அர்த்தம். சாதாரணமாக நாம் என்ன யோசிப்போம், அவர் தான் கைது பண்ணி கொண்டு வந்து பங்கு வச்சு கொடுத்தாரு, அவர்கிட்டயே போய் என்னை விடுவீங்கன்னு சொன்னா விடுவாரா, அவர்கிட்டயே போய் காசு கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாரா? ஆனால் அந்த பெண்மணி இப்படி சிந்தித்தார்கள், முஹம்மது நபி கேட்டு விட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார், அது எல்லோருக்குமே தெரியும். முஹம்மது நபி இடத்துல கேட்கப்பட்டு எந்த ஒரு பொருளும் உலகத்திலே இல்லை என்பதாக திருப்பப்பட்ட வரலாறே கிடையாது. அதை அறிந்துதான் ஜுவைரியா சென்று கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னை விடுவிப்பதற்கு உங்களுடைய நண்பர் 7 வெள்ளிக்காசு கேட்கிறார், எனக்கு நீங்க காசை கொடுங்கன்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இல்லை என்று சொன்னதே கிடையாது, 7 வெள்ளிகளை கொடுத்தார்கள், அந்த பெண்மணியை உரிமையிட்டார்கள். அந்த பெண்மணி இஸ்லாத்திற்குள் வந்தால் சந்தோஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய அனுமதியோடு நிக்காஹ் முடித்துக் கொண்டார். அந்த காஃபிர் தலைவருடைய மகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையிட்டாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்ட சஹாபாக்களுக்கு சுன்னத்தை பேணி நடக்கிறதுல எவ்வளவு பேராசை இருக்குன்றதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணியை அவங்க 7 காசு வெள்ளி காசு கொடுத்து அவங்களே உரிமையிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்மணியோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான அடிமைகளை அந்தந்த எஜமானர்கள் எல்லாம் உரிமையிட்டார்கள், காசே வாங்காம ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த காபிர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள், எதுக்கு எங்களை உரிமை விட்டீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுடைய தலைவர் அவங்க ஒரு அடிமையை உரிமை விட்டாங்க, நாங்களும் உடனே அந்த சுன்னத்தை செய்யணும், அதனால நாங்கள் உங்களை உரிமை விட்டோம். யோசித்து பாருங்களேன், ஒரு எதிரி கூட்டத்தை நாம் சமாளித்து போரிட்டு அவர்களை கொன்று குவித்து விட்டு மீதி உள்ளவர்களை கைது செய்து கொண்டு வந்து அவர்களை சாதாரணமாக ஒரு சுன்னத்திற்காக விடுவிக்கிறார்கள் என்றால் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்திருக்கும்? ஆக ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்களுடைய நிக்காஹ் வரலாறு இப்படி. அடுத்து 9வதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணியாவது கன்னி பெண்ணான் பார்த்தா நிக்காஹ் செய்யும் போது, இவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் செய்யும் போது 60 வயசு.
45 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் ஹிஜ்ரத் செய்வதற்காக கிளம்பி மதீனா வந்து சேர்றதுக்கு பதிலாக அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. பாதை மாறி அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. அங்க அபிசீனியாவுக்கு போய் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்களுடைய கணவர் அப்துல்லா என்ற பெயர் கொண்டவர், அங்க உள்ள சூழ்நிலை இஸ்லாத்தை ஏத்து வாழ்றதுக்கு சகஜமா இல்ல, அதனால அவர் இஸ்லாத்தை விட்டுட்டு மறுபடியும் கிறிஸ்டியனா மாறி போயிட்டார். கிறிஸ்டியனா மாறிட்டாலே என்ன ஆயிடும், அந்த நிக்காக உடஞ்சு போயிடும். இந்த பெண்மணி அங்கே சிக்கி கொண்டார்கள், அடிமை தரப்பட்டிருந்தார்கள். 15 ஆண்டு காலம் அவர் அங்கே அடிமையாக இருந்து விட்டு ஒரு கட்டத்தில் பெருமானாருக்கு தெரிய வருகிறது, இவர் அங்கே மாட்டி கொண்டிருக்கிறார், அவர் நஜ்ஜாஷி மன்னருக்கு 400 திர்ஹம் கொடுத்தால் இவரை விட்டு விடுவார் என்பதை தெரிந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண்மணியை மீட்கிறதுக்காக கடிதம் எழுதுறார். நஜ்ஜாஷி மன்னருக்கு கடிதம் எழுதி 400 திர்ஹம் கொடுக்கப்பட்டு அந்த பெண்மணி அங்கிருந்து தப்பித்து மதீனா வந்து சேர்கிறார்கள். 45 வயதுல ஹிஜ்ரத் போன அந்த அம்மா 60 வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை விதவையாக விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு ஆண்டு காலம் கைதியாக அடிமைப்பட்டு கிடந்த அந்த பெண்ணுக்கு மறுமலர்ச்சியான வாழ்க்கை தர வேண்டும் என்பதற்காக தானே மனம் முடிக்கிறார்கள். இது பெண்ணா சைத்தனமா? பெருமானார் நினைத்திருந்தால் 45 வயதில் அபிசீனியாவுக்கு செல்வதற்கு முன்பாகவே மனம் முடித்திருக்கலாம். 60 வயதில் தான் மனம் முடிக்கிறார்கள். அடுத்து 10வது சஃபியார் அலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரிலே வெற்றி பெற்று கினானா என்பவருடைய உயர்ந்த காஃபிர் கோட்ட தலைவர் இவர் அவருடைய மனைவி இவர்களுடைய கைதிகளுடைய பட்டியலில் வந்தபோது திஹ்யா என்ற சஹாபிக்கு இவர் பங்காக போகிறார். கனிமத் பங்கு பிரிக்கப்பட்ட போது திஹியா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த அம்மா பங்காக போறாங்க. அந்த திஹியா என்ற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கனிமத் பொருள் பங்கு பிரிக்கப்பட்டது, எனக்கு வந்திருக்கக்கூடிய பெண்மணி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா, அந்த சஃபியா யாருன்னு சொன்னா கினானாவுடைய மனைவி. கினானா என்பவர் பெரிய காஃபிர் கூட்ட தலைவராக இருந்தவர், அந்த போரில் கொல்லப்பட்டவர். ரொம்ப உயர்ந்த பெண்மணியா இருக்கிறதுனால அவங்க ஏன்ட்ட இருக்கிறத விட உங்கள்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை உரிமையிடுகிறார்கள். அந்த பெண்மணி இஸ்லாத்திற்குள் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறார். அந்த பெண்மணிக்கு கம்மி வயசுலாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை உரிமையிடுவதற்கு என்ன காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். காஃபிர் கூட்ட தலைவருடைய மனைவி, மகள், அவர் குடும்பத்தை சார்ந்த எந்த பெண்மணியாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்து அவங்களை விடுதலை விட்டுருவாங்க. என்ன காரணம்னா, அவர்கள் ஒரு தலைவரின் மகளாக, மனைவியாக, தாயாக இருந்த பெண்மணிகள். காஃபிர் கூட்ட தலைவர்களை கூட மதிக்கும் பழக்கம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்தது. அந்த நற்குணத்தால் தான் இந்த பெண்மணி இஸ்லாத்திற்குள் வந்தார். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்துக் கொண்டார். கடைசியாக 11வது திருமணம் மைமூனார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடந்தது. கடைசியாக நடந்த இந்த திருமணமாவது கன்னிப்பெண்ணோடு நடந்ததா என்றால், மைமூனார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இது 3வது திருமணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியின் சகோதரி இவர். இவராகவே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மனைவியாக வாழ வேண்டும் என்று என்னுடைய கடைசி கால ஆசை, அதனால என்னை நிக்காஹ் பண்ணிக்கங்கன்றாங்க. 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்மணி, 11வது நிக்காஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 வயதை தாண்டி அந்த பெண்மணியை தான் மனம் முடித்தார்கள் என்று வரலாம். இப்பொழுது நாம் நிதர்சனமாக யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணாசை பிடித்தவர்களாக இருந்திருந்தால் திருமணம் செய்த முக்கால்வாசி பெண்களை 55-60 வயது மேல் உள்ள பெண்களையா மனம் முடித்திருப்பார்கள்? அல்லது முதல் நிக்காவே ஒரு விதவையோடா செய்திருப்பார்கள்? அல்லது முதல் நிக்காவையே 15 வயது மூத்த பெண்மணியோட செய்திருப்பார்கள்? நாம் சாதாரணமாக யோசித்து பார்ப்போமே, நம்மை விட ஒரு 15 வயசு மூத்த ஒரு அம்மா, நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்முடைய மனைவின்னு யோசிச்சு பாருங்க, யோசித்து கூட பார்க்க முடியாது. நம்ம நம்முடைய தாயுடைய அந்தஸ்தில வைத்திருப்போம், அல்லது ஒரு சகோதரருடைய அந்தஸ்தில வைத்திருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்ததற்கு ஒரே காரணம்தான், இந்த சமுதாயத்தில் விதவைகள் இருக்கக்கூடாது. இது சுயநலமா பொதுநலமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் பெண்கள் குமர்கள் தேங்கிவிடவே கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பொதுநல சிந்தனை தான் இது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை நிக்காஹ் முடித்தார்கள் என்பதற்கு அறிவிப்பு பூர்வமான பல ஆதாரங்களை வழிமார்கள் நமக்கு சொல்வார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரின்னு சொல்லிட்டான்.
நமக்கு தெரியும் இபாதத்துகள் விஷயத்தில் பெருமானார் தான் முன்மாதிரி, சட்டத்திட்டங்களை சொல்லி தந்ததில் பெருமானார் தான் நமக்கு முன்மாதிரி. ஆனால் குடும்பத்திற்குள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று மனைவிமார்களை தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? பொதுவாகவே நான் எவ்வளவு நல்லவன் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறதோ, நான் எவ்வளவு மோசமானவங்கிறது என்னுடைய மனைவிக்கு தான் தெரியும், என்னுடைய தாய்க்கு கூட தெரியாது. பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுடைய குறைகளை முழுமையாக அறிந்தவள் தாயாக கூட இருக்க முடியாது, மனைவியாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி, இரண்டு மனைவி, நான்கு மனைவி அல்ல, 11 மனைவிமார்களிடத்தில் வாழ்ந்தும் கூட ஒரு மனைவி கூட ஒரு நேரத்தில் கூட பெருமானார் எங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாங்கன்னு சொன்னதில்லை. இன்னைக்கு நாம யோசித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையை. ஏங்க ரெண்டாவது நிக்கா பண்ணிக்கலன்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னை கட்டிக்கிட்டே மாரடிக்க முடியல, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் அவளை புரிஞ்சுக்க முடியல, அவள் என்னைய புரிஞ்சுக்க முடியல, மாசத்துல 3-4 பிரச்சனையாவது வந்துரு, யதார்த்தமான சூழ்நிலையை நான் சொல்கிறேன். ஆனா பெருமானார் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்து ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் குடும்பத்தை நடத்தினார்கள் என்றால் மனைவி இடத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி தான் பெருமானார். ஏதாவது ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு யாரையாவது தலாக் விட்டு இருக்கலாமே, விடவில்லையே. 11 மனைவிமார்களோடும் வாழ்ந்தார்கள், 11 மனைவிமார்களின் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றினார்கள். மௌத்துடைய நேரத்தில் கூட அனைத்து மனைவிகளையும் அழைத்து சொன்னார்கள், கடைசி நேரம் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எல்லாம் அனுமதி கொடுங்கன்னு அனுமதி வாங்கிட்டு தான் இருந்தாங்க இல்லையா? அப்படி என்றால் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்கள் முன்னுதாரணம். இன்னொரு காரணமும் உண்டு, மனைவிமார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான மனைவிமார்களை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமா கல்வி போயிருச்சு, மார்க்கம் போயிருச்சு. ஆனா பெண்களுக்கு மார்க்கம் யார் மூலமா போகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலம் வரை பெருமானாரே போதித்தார்கள், பெருமானார் இடத்தில் நேரடியாக வந்து பெண்கள் சந்தேகம் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு பெண்கள் தான் சரியானவர்கள். நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தா உஸ்தாத் மீதான் அவசியம். நம்ம இடத்துல வந்து பெண்கள் நேரடியாக மசாலாக்களை கேட்க முடியாது, பல சங்கோஜ நிலைகள் ஏற்படும். பெண்கள் இடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களை அவர்கள் அவர்களுடைய உரிமையோடு அவர்களுக்கு வழங்கி வாழ்ந்தார்கள், மார்க்கத்தை போதித்தார்கள். வரலாறு இப்படித்தான் பதிந்து வைத்திருக்கிறது. பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு பெண்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் முதன் முதலாக பெருமானாருடைய மனைவிமார்களிடத்தில் சென்று தான் கேட்பார்கள். ஆக பெண்களுக்கு மார்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கான அக்கறையான முன்னெடுப்பு தான் பெருமானாருடைய பலதார மனம். இன்னும் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணாசை பிடித்து இத்தனை திருமணங்கள் செய்யவில்லை, இந்த உலகத்திற்கு மாபெரும் முன்மாதிரியை காட்டி தந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆதாரத்தோடு நாம் இந்த பயானை முடித்துக் கொள்ளலாம். இப்ப உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பெருமானார் ஏன் 11 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, ஏன் இவ்வளவு சின்ன வயசு பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க? இன்றைக்கும் கூட சவுதி அரேபியாவில் ஒரே ஒரு மனைவியோடு வாழக்கூடிய கணவன்மார்கள் ரொம்ப குறைவு. எங்களுடைய உஸ்தாத் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தப்போ சொன்னாங்க, அங்கே ஒரு அரபிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த அரபி இடத்துல கேட்டார், உங்களுக்கு எத்தனை மனைவி எத்தனை குழந்தைங்கன்னு நம்ம பொதுவாக கேட்போம். இந்திய நாட்டில் நம்முடைய நாட்டில் ஒரு மனைவி என்பது தான் சகஜமான நிலை, யாராவது அவர் ரொம்ப அபூர்வமாக ரெண்டு மனைவி கட்டியிருப்பாங்க. அவர் கேட்டார், அரபி உங்களுக்கு எத்தனை மனைவி? ஒன்று அப்படின்னு. ஒன்னா? ஒரு மனைவியோடைய வாழ்றீங்க உங்க நாட்டில் அப்படின்ட்டு போயிட்டாராம். இன்றைக்கும் அரபு நாட்டில 2, 3, 4 திருமணங்கள் என்பது சகஜம், அந்த காலத்திலும் இதுதான் பழக்கம். இவ்வளவு குறை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, பெருமானாருடைய காலத்தில் பெருமானாருடைய எதிரிகள் இந்த மனைவி விஷயத்தில் பெருமானாரை ஏன் குறை சொல்லவில்லை என்று நாம் யோசித்து பார்க்கலாம். இவங்க இப்ப குறைய கண்டுபிடிச்சு பேசுறாங்க, பெருமானாருடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதிலே அபூஜஹலை விட இவர்கள் ஆர்வமாக இருக்க போவது கிடையாது, அபூலஹபை விட சாரக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க போவது கிடையாது. ஆனால் அந்த அபூஜஹல், அந்த அபூலஹபு கூட பெருமானாருடைய ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டதில்லை, பலதார மனத்தை விமர்சித்ததில்லை, சிறு பெண்மணியாக இருந்த ஆயிஷாமாவை திருமணம் செய்ததை விமர்சித்ததில்லை. என்ன காரணம்? அந்த நாட்டு கலாச்சாரம் அப்படித்தான் இருந்தது. அபூஜஹலுக்கு 4 மனைவி, அபூஜஹலு ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்த ஆளா இருந்திருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத சூனியக்காரர், இவர் ஜோசியக்காரர், இவர் மேஜிக் பண்றாருன்னு பெருமானார்கிட்ட இல்லாத குணத்தை எல்லாம் சொன்னவங்க இருக்கிற குணத்தை சொல்லாமையா விட்டுருப்பாங்க? அபூஜஹலுக்கு 4 மனைவி வரலாற்றில் இன்றைக்கும் பதிவு இருக்கிறது. பின்துல் ஹாரிஸ், பின்து உமைர், 2 மனைவிமார்களுடைய பெயர், அடுத்து 2 மனைவிமார்களுடைய பெயர் ஃபுல்வா, உர்வா, மொத்தம் 4 மனைவிமார்கள் அபூஜஹலுக்கு.
அப்போ அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரை அந்த பூமியினுடைய கலாச்சாரம் என்பது குமர்கள் தேங்காமல் இருக்கவும், பெண்மணிகளுடைய வாழ்க்கை சிதைந்து போகாமல் இருக்கவும், விதவைகள் இந்த உலகத்தில் அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காகவும் எடுக்கப்பட்ட முன்னெடுப்பான நிகழ்ச்சிகள் தானே தவிர, பெண்மணிகளை சாடுவதிலோ பெண்ணாசை பிடித்து நடப்பதிலோ இது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் இதை விளங்காமல் விமர்சிக்கக்கூடியவர்களுக்கும் நேர்வழியை தருவானாக. யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை இருக்கக்கூடாது என்பதாக துணை தெரிந்து விட வேண்டும் என்பதாக துடிக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழியை தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலம் எல்லாம் பெருமானாரை புரிந்து நடக்க முயற்சிக்க வேண்டும். யாராவது இது போல அவதூறுகள் சொன்னாலும் வலைதளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் அவரை திட்டி கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டி தீர்த்துறாங்க. அதுக்கான அவசியமே கிடையாது. முகமது நபியை பத்தி ஒருத்தர் தப்பா போடுறார், முடிஞ்சா நேர்வழிக்காக நம்ம துவா செய்யணும். நம்முடைய சகோதரர்கள் அங்கே போய் நம்முடைய கோபத்தை கொட்டி அவனை திட்டி அவங்களுடைய தாயை திட்டி இல்லாத வார்த்தைகள் வசைபாடுகள் எல்லாம் பேசி ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றோம்? நியாயமான பதிலடி நாம் கொடுக்கலாம், இது போன்ற விளக்கங்களை சொல்லலாம். இதை சொல்லியும் அவன் கேட்கவில்லை என்றால் ஹிதாயத்துக்கு துவா செஞ்சுட்டு அல்லாட்ட பொறுப்பை படிச்சுட்டு விட்டுறணும். ஏன் நாம ஏன் கொந்தளிக்க கூடாது? நாம கொந்தளிக்கணுங்கிறத தான் அவன் எதிர்பார்க்கறான். உண்மை நிலவரம் என்ன? முஸ்லிம்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். எங்காவது ஒரு இடத்தில் அவர்கள் தவறு செய்தால் அதை வைத்து பெரிய பெரிய திட்டங்களை அரங்கேற்றலாம் என்பதுதான் இதை இந்தியாவை ஜனநாயக அந்தஸ்தில் இருந்து இழக்க செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே நாம் வாழும் காலம் எல்லாம் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முயற்சிக்க வேண்டும். எடுத்துரைத்தாலும் பலன் இருக்காது என்று இருந்தால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து விட்டு ஒப்படைத்து விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயரிய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.